வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம விக்ரம் சார் நடிச்ச ஒரு படம் வரப்போகுது, வீர தீர சூரன். டைட்டில் டீசர் அந்த வீடியோ தான் பார்க்க போறோம். அப்படியே மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க, புதுசா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சாப்டர் 2. அந்த கூட்டுறது கிட்ட என்னடா நடந்துச்சு? இன்னைக்கு வரைக்கும் போலீஸ் எல்லாம் மாட்டமா இருக்கு. அந்த பக்கம் போகாதீங்க, முனி நட மாட்டாருன்னு சொன்னா எவன் கேக்குறான்? ஒரு 50 வருஷத்துக்கு ஒரு பிள்ளாடி பேச்சு முச்சுன்னு சொல்றாங்க முனிய. ஏதோ விக்ரமா, கரெக்டா இருக்க. ஏன் ஒரு படமே ஓடிட்டு இருக்கீங்க? இப்ப தெரியுது கண்ணு மளிகை கடையில கண். யாரே அவரு? பாகம் 2. காலுக்கு நெத்தி போட்டுருக்கோம். ஒரு பத்தம் மல்லிகல்ல வேலை செய்யற மாதிரி தெரியுது. என்ன நடந்துச்சுங்கன்ற மாதிரி இருக்கு எனக்கு. ஐயா டைட்டில் டீசர் தான் ஐயா சொன்னீங்க, நான் எதுவும் டைட்டில் இப்படி போட்டுச்சுன்னு ஒரு பிட்டு வரும் பார்த்தா ஒரு படமே போடுச்சு எனக்கு. ஒரு ஷார்ட் ஃபிலிம் மினிமா இப்போ வந்து விக்ரம் சார் நடிச்ச ஷார்ட் ஃபிலிம் விட்ட மாதிரி பிரம்மாண்டமா இருக்கு. எனக்கு சொல்ல வார்த்தை இல்ல, அப்படியே ஸ்டன்னாய் உக்காந்துட்டு இருக்கேன் நானு. ஆமா, விக்ரம் சார் கூல ஆத்திட்டு இருந்த பங்கம் பண்ணாரு, செம்மையா இருந்தது. ஒரு அந்த டைலாக் டெலிவரி கேஷுவலா அந்த பேசுறது வந்து சூப்பரா இருந்தது. இது அவருக்கே உரித்தானது, அது அந்த இது தெரிஞ்சது எனக்கு. என்னன்னா, இந்த சீன் பாத்தீங்கன்னா ஒண்ணுமே ஒரு மளிகை கடையில வேலை செஞ்சுட்டு இருக்காரு, எடுத்து பண்ணாரு, அவ்வளவுதான்ற மாதிரி இருக்கு. ஆனா எனக்கு இதுவே ரொம்ப பிரம்மாண்டமா தெரியுது. இவ்வளவு பெரிய சீன் என்ன இவ்வளவு அசால்ட்டா பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. எப்படி எடுத்துக்கிறது எனக்கு புரியல. அதான் பெரிய சம்பவம் பண்ற ஒரு ஆளு ஒரு மளிகை கடையில இருக்காரு, அவரை தேடி ஒரு கூட்டமே வருதுன்னும் போது என்னவா இருக்க போறாரோ தெரியல. அவர் என்னவா இருக்க, அவர் கேரக்டர் என்ன, என்னடா இது, என்ன கேங்ஸ்டரா இல்ல போலீஸா என்ன இதுவா என்னன்னே எனக்கு புரியல. எதுக்கு இப்ப மல்லிகார்ல சாதாரணமா வேலை செஞ்சுட்டு இருக்காரு, என்னடா இங்க நடக்குதுன்ட்டு ரொம்ப குழப்பத்தோட சஸ்பென்ஸோட இருக்கு எல்லாமே. ஆனா ஒண்ணு,
அவர் வந்து ஒரு மளிகையில் வேலை செய்கிறாரு, சத்தியமாக நான் நம்ப முடியல. ஆளுக்கு போட்டிருக்க கெட்டவுக்கும் பாடிக்கும் அவர் மளிகையில் சிம்பிளாக வேலை செய்கிறாரு அப்படின்னா ஏற்றுக்க முடியல. ஆனால் நல்லா இருந்துச்சுங்க பார்க்க. ஓகே, எங்களை வீடியோ எங்களை பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிடுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.